ஓகே கைஸ், திஸ் இஸ் ஏக்யூஆர் பிளாக்ஸ் அண்ட் ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ இன் அவர் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பெஷலானது ப்ரீமியரோட இன்ஸ்டன்ட் ரொட்டி மேக்கர். ஸோ ப்ரீமியரோட இன்ஸ்டன்ட் ரொட்டி மேக்கர் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரொட்டி மேக்கரில் என்னென்ன பண்ணலாம்னு பார்த்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். பஃபி சப்பாத்தி வருமா வராதா? வரும், வராது. ஸோ பஃபி சப்பாத்தி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஊத்தப்பம், ஆம்லேட், கக்கரா, பப்பட் அண்ட் பிரெட் டோஸ்ட் இதெல்லாமே வந்து இந்த ப்ரீமியமோட இன்ஸ்டன்ட் ரொட்டி மேக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கத்தியை எடுத்து இதை ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணிடுவோம். ஓகே, மர்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு புக் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பஃபி சப்பாத்தி, தென் ஊத்தப்பம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டோம், அதை தான் அந்த டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. இதோட வால்ட் பார்த்தீங்கன்னா 900 வால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அண்ட் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இதை வெளியெடுத்துருவோம். யா, ஸோ ஒரு கவர் போட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ இதுதான் ப்ரீமியரோட இன்ஸ்டன்ட் ரொட்டி மேக்கர். ஸோ இது வந்து நம்ம பவர் கனெக்ஷன். அண்ட் இதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன ஆகும்னா ப்ளக் பண்ணோடனே லைட் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹீட், இதில் தேவையான ஹீட் ஏறினோடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆஃப் ஆகிரும். அண்ட் இது வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதில் ரெண்டு சைடுமே வந்து ஹீட் ஆகும். அண்ட் இதில் வந்து நம்ம சப்பாத்தி, ஆம்லேட் எதுனாலும் இதில் வந்து குக் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி மேக் பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் நமக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து தேவையில்லை. இதை நம்ம டியர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து சப்பாத்தி மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பவர் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆன் ஆகும். ஸோ நம்ம இண்டிகேட்டர் ஆன் ஆன உடனே நம்ம கொஞ்ச நேரம் ஹீட் பண்ண வச்சிடலாம். ஸோ இது ஹீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிரும். ஸோ நான் இப்போ வந்து 2 ஈக்கள் வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வுடன் ஸ்பூன் வச்சு தான் அதில் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி உடன் ஸ்பூன் இல்லை. ஸோ நம்ம இந்த 2 ஈக்களை வச்சு இன்றைக்கி சப்பாத்தியை டேர்ன் பண்ணுற யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஹீட் ஆகியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். நமக்கு போதுமான ஹீட் ஆகியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு போதுமான ஹீட் ஆன உடனே நம்ம சப்பாத்தியை வந்து சப்பாத்தி மேக்கரில் வைக்கிறோம். ஸோ நம்ம மாவை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ண அப்புறம் நம்ம இப்போ வந்து சப்பாத்தியை திருப்பி போடணும். ஓகே, பரவாயில்ல, நமக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து கொஞ்சம் கிழிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து திருப்பி போடுறோம். திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட் 2 சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வந்து நமக்கு ரெடி. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அப்படி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவது சப்பாத்தி மேக் பண்ணலாம். ஸோ உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போட்டுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு. ஸோ ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம இவ்வளோ சப்பாத்தி பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் பஃபியாக வரல. ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக்கான்னு சொல்லி தெரியல, ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுறதுக்கு எப்படி மாவு பிசையுமோ அப்படி தான் பண்ணோம். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ரொட்டி மேக்கர் அவங்களோட அஃபிஷியல் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓவராலாக ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம சப்பாத்தி மேக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சாஃப்டாகவும் இருக்குது.